மத்திய பிரதேசத்தில் 300 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து 3 நாட்களாக உயிருக்கு போராடிய 2.5 வயது பெண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. செகோர் மாவட்டம் முங்காவல்லி கிராமத்தில் வீட்டின் அருகில் செவ்வாய் என்று விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை சிருஷ்டி பயன்பாட்டில் இல்லாத ஆழ்துளை கிணற்றில் உள்ளே தவறி விழுந்தாள். முதலில் 30 அடியில் சிக்கியிருந்த குழந்தையை மீட்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அதில் ஏற்பட்ட அதிர்வால் சுமார் 100 அடி ஆழத்திற்கு சறுக்கிச் சென்று குழந்தை சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து குஜராத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ரோபோட்டிக் மீட்புக் குழுவினர் கிணற்றுக்குள் ரோபோ ஒன்றை அனுப்பி தரவுகளை சேகரித்தனர். அதன் அடிப்படையில் ரோபோ புரோகிராம் செய்யப்பட்டு குழந்தையை கிணற்றிலிருந்து மீட்டனர். ஐம்பத்தி மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை மீட்டனர். ஆனால் அதற்குள் ஆழ்துளை கிணற்றுக்குள்ளேயே குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.